மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரு ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்ததே வந்து என்னவாக இருக்கும், சரி, ஒவ்வொரு ஆலயத்தில் வந்து பிரசாதங்கள் அல்லது பிரார்த்தனைகள் வழிபாட்டு முறைகளாக இருக்கும், ஒரு ஆலயத்தில் பஜனை மட்டுமே முக்கியம், அந்த பஜனைக்காக அவன் இறங்கி வரான். அப்படி அற்புதமான சேந்திரம் செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா பண்டரிபுரம் சேத்திரத்தை இன்றைக்கி நம்ம சேவிக்க இருக்கிறோம். இந்த பாண்டுரங்கன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பாண்டுரங்கன் ஆலயம் வடமாநிலத்தில் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு செல்லாதவர்கள் இல்லை. பக்தனுடைய வரவுக்காக காலதாமதமாகுதேன்னு சொல்லி செங்கல் மேலே தன் இரு கைகளை வைத்து கொண்டு பக்தர்களுக்காக பாண்டுரங்கன் நின்றதை நம் கதை வழியாகவும் நேரமும் பார்த்துருப்போம். இந்த பாண்டுரங்கனை மூணு புதுமையான ஒரு அம்ச நிலையை சொல்லிவிட்டு ஏன் அந்த பஜனை அங்கே முக்கியத்துவம் வச்சா, அதுக்கு அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன, கோயிலில் ஏன் பஜனை படிக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்துக்கு வரேன். முதலாக இந்த செங்கல் மேலே இப்போ நம்ம ஒரு நண்பர்களுக்காகவோ நம்ம வீட்டில் யாருக்காவது வர்றதா இருந்தால் டைம் ஆச்சுன்னா சாஞ்சிருப்போம் அல்லது இப்படி இடுப்பில் கை வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி பாண்டுரங்கன் வரான்னா பக்தர் அடியாருக்கும் அடியன்னா தன் பக்தர்களை பார்க்கறதுக்காக எட்டி நின்று செங்கல் மேலே வேலை நின்று இப்படி நின்று பார்க்குறானா. அப்போ எவ்வளோ கருணை, தன் பக்தர்களுக்கு என்ன கஷ்டம், ஏன் அவன் இவ்வளோ நேரம் வரலன்னு தெய்வம் எட்டி பார்க்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் பாண்டுரங்கன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன் முகத்தில் அம்மா தழும்பு இருந்துக்கிட்டு இருக்கும், பள்ளம் பள்ளமாக இருக்கும், நீங்கள் என்றளவும் கூட பார்க்கலாம். அது நிறையா விளக்கங்கள் தெரியாட்டினாலும் கூட அந்த அம்மை நோயை கிரகரிச்சு கொடு தன் பக்தனுக்கு ஏற்பட்டக்கூடிய அம்மையை தனக்கு கிரகரிச்சு கொண்டானா பாண்டுரங்கன். இது நிறைய பேத்துக்கு வெளியில் தெரியாத விஷயம், இது அற்புதமான விஷயம் இது. அப்போ தன் அடி பக்தர்களுக்காக அம்மை நோயை கூட தாங்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் பாண்டுரங்கன். மூணாவதாக மீன் தோடு போட்டிருப்பான், இதுதான் விஷயம். கோயிலுக்கு போனேன், கடமைக்கு சாமியை பார்த்தேன், எனக்கு என்னன்னு வந்தேன்னு சொல்லாமல் அனுச்சு ஆராதனை பண்ணேன், எனக்கு பாட தெரியாதுங்க, எனக்கு பஜனை தெரியாதுங்க, நான் தெய்வத்தை நம்பலைங்க, ஆனாலும் ஆலயத்துக்கு போனேங்க, கண்டு களி இன்புருவாய் அப்படின்னா தமிழில் அவனை கண்டுக்கல, பாண்டு பாண்டிய கொடின்னா எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டார்னு நினைக்க வேணாம், பாண்டிய மன்னன் அப்படின்னா இந்த மீனா மீனாச்சினா மீன் போல் காப்பவன் அர்த்தம். அதனால் இந்த பாண்டிய மன்னன் சிந்தித்து செயல்ந்து உடனே போர் போட்டுற மாட்டானா, தெய்வத்து மேலே பக்தியாக இருப்பானா, எதையும் அலசி ஆராய்ச்சி பண்ணுவானா, அந்த மாதிரி நானும் உள்ளவன் என்று உணர்த்துவதற்காக மீன் போல் உன்னை எல்லா நேரம் காமிப்பேன், எதையும் ஆராய்ச்சி பண்ணி செயல்படுத்துவேன்னு சொல்கிறதுனால தான் அந்த மீன் தோடு போட்டிருப்பானா. இப்படி பாண்டுரங்கனை நிறையா வர்ணித்து கொண்டே போகலாம். நிகழ்ச்சியினுடைய மையப்பகுதிக்கு வரும் பொழுது இந்த பாண்டுரங்கனுக்கு பஜனை இருக்கும். இப்போ எல்லா ஆலயத்துலேயும் பஜனை இருக்குது, நிறையா பஜனை கூடங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த மாதிரி பஜனை கூடங்கள் நிலையாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட இந்த பஜனைக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவுகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, பண் தெரியவில்லை, இசை தெரியவில்லை, பாடல் தெரியவில்லை என்றாலும் கூட இறைவக ஹரிநாம சங்கீர்த்தனம்னு வேறு அதுக்கு. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ரெண்டு விஷயமாக செயல்படுத்துது. எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல பஜனை நடக்குதுன்னா அங்கே ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துடுறாராம், அப்போ அந்த பஜனைக்கு எவ்வளோ பவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த பஜனை கூடத்தில் இருக்கக்கூடிய செவுறு, அந்த மணி, அந்த அதுக்கு அடிக்கப்பட்ட சுண்ணாம்பு எல்லாத்துலேயுமே அந்த நாம சங்கீர்த்தனம் பரவி இருக்குமா. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அடிவயத்திலிருந்து வரக்கூடிய அந்த காத்து நாம சங்கீர்த்தம் அது மந்திர ஒளி அல்லவா, அவனுடைய நாமம் அல்லவா, அது அங்கே சேர்ந்து 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 இருக்குது. அதனால தான் பஜனைக்கு போய் உட்காந்து காதால் கேதுன்னு சொல்கிறது. பாடுறவங்களுக்கு என்ன பவரோ அதுக்கு நிகரான பருவத்தை கேட்குறதுக்கும் தன்மை உண்டு என்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தக்கூடியது தான் இந்த பஜனை கூடன்னு சொல்லக்கூடிய இந்த பஜனை. இப்பேறிப்பட்ட இந்த பஜனையில் நம்ம கலந்துக்கும் பொழுது நம்ம அடிவகுத்திலிருந்து வரக்கூடிய சங்கீதம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் வெளியில் போகுது இல்லைங்களா. அது போக தேகமும் உள்ளமும் ஆரோக்கியப்படுது, தன்னை மெய் மறந்து நமக்கு தாளம் இருக்கும். இப்போது தொடு சிகிச்சை அல்லது உந்துதல் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா கையை தட்ட சொல்கிறாங்க, இப்போலாம் ஹார்ட் அட்டாக்கு கூட இப்படி தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உணர்ந்து அறிவியல் சார்ந்த விஷயமாக தான் பஜனையில் வந்து அந்த மாதிரி நமக்கு அந்த ஜால்ரா அடிக்கிறது, அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறது, கை தட்டுறது இதெல்லாம் உண்டு. இன்றைக்கி கூட வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு போனாங்கன்னா தெய்வத்தை நோக்கி இப்படி இரண்டு கையும் மேலே தூக்கி வச்சு கைப்பாங்க, அதே போல் வச்சுட்டு கை தட்டி சாமி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அறிவியல் சார்ந்த விஷயமாக நிறைய விஷயங்கள் அதில் ஏன் உள்புகுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவனுடைய அனுகிரகம் எவ்வளோ முக்கியமோ
அதே மாதிரி மைல்டான எக்ஸசைஸ் மூலிமா நம்மளுடைய ஆரோக்கியங்கள் சுத்தம் தூண்டப்படுது, ரத்தம் தூண்டப்பட்டு புது செல்கள் உருவாகி நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படுது. சரி, அது காது வழியாக. இப்போ பஜனை தெரியாது சார், சில பேர்த்துக்கு கூச்சம் வந்துடும், எனக்கு தெரியாது சார் நான் என்ன சார் பாட அப்படின்னு சொல்லும் பொழுது, பிறர் பாடி கேட்கும் பொழுது அது நம் உள் வாங்கி அது மூலயமாக நமக்கு செயல்படுத்தப்படுகிறது. அப்போது அவ்வளோ நாம சங்கீர்த்தத்துக்கு அவ்வளோ இருக்குது. இந்த பஜனை கூடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பறந்து விருந்து இருக்கும் அல்லது செவ்வகத்தன்மையாக இருக்கும். இப்பேற்பட்ட அற்புதமான இந்த பஜனை கூடம், இந்த பஜனை கூடம்னு அதுக்கு பேர், பஜனை கட்டடம், பஜனை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டடம் சொல்லவே மாட்டாங்க, கூடம்னா எல்லோரும் கூடி நாம சங்கீர்த்தனம் சொல்லப்படக்கூடிய இடம். அதனால தான் அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் என்ன செய்தான் அப்படின்னா, என்னை பார்க்க வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காலும் எனக்கு என் நாம சங்கீதம் எப்படி நம்ம மீராபாய் இருந்தாலோ அந்த மாதிரி எனக்கு நாம சங்கீர்த்தனம் முக்கியம், எனக்கு பஜனை பிரியன் அப்படின்னு பேர். பாண்டுரங்கனை பஜனை பிரியன் என்று சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி பண்டரிபுரத்தில் போனால் விட்டலை 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 பாண்டுரங்கன் பேர். அதில் கூட இந்த பண்டரிநாதன் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை வச்சுருந்தான் தெரியுமா? இந்த விட்டலை விட்டலை பாண்டுரங்கன்கிறது அவனுடைய பக்தலை பேர்ந்தாருனாலும், என்னோட கெட்டதை விட்டுட்டேன், என்னுடைய வந்து துன்பத்தை விட்டுட்டேன், என்னுடைய துயரத்தை விட்டுட்டேன், என்னுடைய கஷ்டத்தை விட்டுட்டேன், விட்டுட்டேன் 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 பாண்டுரங்கா நீ ஏன் இன்னும் வரலேன்னு அர்த்தம். விட்டலை 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 விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட்டே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறானா அவன். நீ விட்டுட்டியா இந்த வந்து எங்கே வந்துக்கிட்டு இருக்க பார்க்கறானா பாண்டுரங்கன். அதனால தான் விட்டல விட்டல பாண்டுரங்கன் அப்படின்னு பேர் வந்து. ரங்கன் அப்படின்னா அழகன் அர்த்தம், ரெங்கோன் பேர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வர்ணனையிலையும் மற்றும் பல நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கோம் ரெங்கோன் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பாண்டுரங்கன், நீ எங்கெல்லாம் இருக்கிறாய், எதெல்லாம் நீ விட்டுட்டாயா, இதெல்லாம் விட்டுட்டா நீ என்னை வந்து சேர்ந்து விடுவாய், நீ வந்து கொண்டா அல்லவா, நீ விட்டு என்று சொன்னாய், நீ வந்து கொண்டா இருக்க அல்லவா, இதோ உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த பண்டரிபுரத்தை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் அறிவியல் சார்ந்த விஷயம் என்னென்னா, ஒரு பஜனை கூடத்துக்கே இவ்வளோ நாம சங்கீதங்கள் ஒலிகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கும் அந்த பெருமாளுக்கும் எவ்வளோ கதிர்வீசுகள் இருக்கும், எவ்வளோ நல்ல கதிர்கள் இருக்கும். அதிலெலாம் நம்ம சேர்ந்துக்கும் பொழுது நம்ம உடம்பு சுத்தமாக துவச்சி வாஷ் படுத்தப்படுது. அதனால தான் மார்கழி மாத பஜனை, நான் காலையில் கூட மார்கழியில் பஜனையில் கலந்துக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக நீங்கள் எல்லோரும் பஜனை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே அல்ல. பஜனைக்கு கூட ஒரு ஒரு கோயில் இருக்குது, அந்த பஜனைக்கு கூட அந்த ஓங்கார ஒலிகள் அல்லது நம்மளுடைய அசுத்த குணங்கள் தூண்டப்படுது. எவ்வாறாக அறிவியல் சார்ந்த விஷயம் மேம்படுது. சில குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கத்தி உரக ஆசிரியர் பாடம் நடத்துகிறப்ப என்ன சொல்கிறாங்க, கேட்கல நல்லா கத்தி சொல்லு, இன்னும் கத்தி சொல்லு அப்படிம்பாங்க. ஏய் பி அப்படின்னு கத்தி சொல்கிறப்ப குரல் வளம் செழிப்பமாக்கப்படுகிறது. இது உந்துகோல் சக்தியாக பேசும் பொழுது இந்த வரிவு விரிவு அடைஞ்சு திருப்பி சுருங்கும் பொழுது செரிமான சக்தி தூண்டப்படுகிறது. தன் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கெட்ட அந்த அசுத்த கொழுப்புகள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிமான ஊட்டப்பட்டு வேர்க்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. அதே போல் தன் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள் இருக்குல்ல, அந்த வேர்வை சுரப்பிகளை நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பனிக்கு வெயிலுக்கு மானத்துக்கு. அதனால சில பாலிஸ்டர் இந்த மாதிரி போடும்பொழுது வேர்வை சுரப்பிகள் அடைபட்டு நல்ல வேர்வைகள் வெளியேறாமல் இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவனை நோக்கி பஜனை பண்ணும் பொழுது அறிவியல் சார்ந்த விஷயமாக அந்த வேர்வையெல்லாம் பீரிட்டு வெளியில் இருந்து வேர்வை சுரப்பில் ஏற்பட்டு தேக ஆரோக்கியம் ஏற்படுது. தேக ஆரோக்கியம் ஏற்படும் பொழுது உள்ள ஆரோக்கியம் ஏற்பட்டுருது. உள்ள ஆரோக்கியம் அப்போ பஜனையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற உணர்த்துவதற்காக தான் இருக்குது. ரொம்ப நேரம் பஜனை பாடிச்சா அவனுக்கு தொண்டை உணர்ந்துருச்சா அப்படின்னா அதுக்கு டைமண்ட் கல்கண்டும் அதில் ஒரு கிராம்பும் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டைமண்ட்களுக்கு வந்து அந்த கிராம்பும் எடுத்து போட்டால் நீ எவ்வளோ நேரம் பண்ணாலும் அந்த தொண்டை குரல் வளம் சரியாக்கப்பட்டு விடுது, உடனடியாக அது சரியாயிடுது. அப்போது இந்த பஜனையாகப்பட்டதுக்கு கடவுள் எவ்வளோ தூரம் முக்கியம் கொடுத்துருக்குறான், நாம் அதை எவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கடவுளுடைய வழிபாடும் ஆலயமும் கடவுளுடைய அம்ச நிலைகளும் ஒவ்வொரு ஆலயமும் எவ்வளோ சிறப்புத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் ஆன்மீகம் அறிவோம் இந்த நிகழ்ச்சியில் கடவுளுடைய நாமாவளியை மனதுக்குள் சொல்வது சிறந்ததாக இருந்தாலும் ஹோமம் யாகம் தவம் தவம் புரிதலெல்லாம் காட்டிலையும் பஜனை புரிந்தால் அவன் இறங்கி வந்து தங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டு பஜனை புரிந்து உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை கொடுப்பான் என்று சொல்லி இந்த விட்டல விட்டல பாண்டுரங்குக்கு 1000 திருநாமங்கள் இருந்தாலும் அந்த கெட்டதை விட்டுட்டேன், தீய வேலை விட்டுட்டேன், துன்பத்தை விட்டுட்டேன், துயரத்தை விட்டுட்டேன் பாண்டுரங்கா என்று நான் சொல்வது மட்டுமல்லாமல் நீங்களும் சொல்லி உங்களுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் போக்குவதற்கு ஆன்மீக சாதிய அந்த பாண்டுரங்கன் உங்கள் வீட்டு வரவேற்புக்கே வந்ததாகவும் அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் பஜனை உங்களால் முடிஞ்ச வீட்டிலேயோ இல்லை அருகிலேயோ இல்லை ஆலயத்திலேயோ பஜனையில் கலந்து கூணுமானவங்களும் கேட்பதும் அது கேட்பது மட்டும் இல்லாமல் சேர்ந்தும் நீங்கள் பாடும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல கதிரல் மூலமாக தேக ஆரோக்கியம் பெறக்கூடிய அம்சமான நிலைமை பஜனைக்கு உண்டு. அதனால்தான் கடவுளே பஜனைக்கு ஏற்பட்டானுங்கிற ஆன்மீகம் அறிவு நிகழ்ச்சி வாயிலாக வலியுறுத்தி இந்த விட்டல விட்டல பாண்டுரங்கனை
நம்மளுடைய தீய குணங்களை எல்லாம் விட வேண்டும் என்று சொல்லி திருப்பி பிரார்த்தனை பண்ணி பாண்டுரங்கன் திருவடிகளை பணிந்து தங்களையும் பணிய சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாதர் அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.